வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் நித்திய சிரஞ்சீவியான தத்தாத்திரேயர் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தத்தாத்திரேயர் வழிபாடுன்றது நிறைய பேர் பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா எனக்கே வந்து அவர் யாருன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது தான் வந்து அவரோட கதைகள் படிக்கும்போது அதை பற்றி தனியாகவே பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே வந்தது. ஏன்னா இந்து மத வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீகம், இந்து மத ஆன்மீகம் அப்படிங்கிறது எதை நோக்கி பயணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறையை, நம்மளுடைய வழிபாடே வந்து நம்மளுக்கு வாழக்கூடிய முறையை சொல்லி கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஞான குரு தான் இந்த தத்தாத்திரேயர். இந்த தத்தாத்திரேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மும்மூர்த்திகளின் மொத்த வடிவம் அப்படின்றாங்க. மும்மூர்த்திகளுமே இந்த பூ உலகத்தில் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை போதிக்கணும் அப்படின்றதுனால மூன்று சக்திகளும் ஒன்றா உருவெடுத்தது தான் வந்து இந்த தத்தாத்திரேயர் அப்படின்றாங்க. அப்படி அத்திரி மகரிஷிக்கும் அனுஷியா தேவிக்கும் குழந்தையாக பிறக்கக்கூடிய தத்தாத்திரேயர். நம்ம இது சுசீந்திரத்தில் தானுமலையான் சுவாமி கோவில் சொல்லுவோம் இல்லையா, அவருமே வந்து தத்தாத்திரேயரோட அம்சம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தத்தாத்திரேயர் வந்து ஞான குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் தான் வந்து நிறையா வேத விற்பனர்களுக்கும் சரி, நிறையா ரிஷிகளுக்கும் வந்து குருவாக விளங்குறாரு. அப்படிப்பட்ட தத்தாத்திரேயர் தனக்கே 24 குரு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு மன்னர் வந்து தத்தாத்திரேயரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தத்தாத்திரேயர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே எனக்கு புகட்டக்கூடிய ஞான அறிவாக பார்க்குறேன், அதிலிருந்து நான் விஷயங்களை கற்றுக்கிறேன், எதையுமே நான் வந்து நெகட்டிவாக நினைக்கல. நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, நிறையா இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதாவது ஒன்று நான் கற்றுக்கிறேன் அல்ல ஒன்று நான் ஜெயிப்பேன் அல்லது கற்றுக்கிறேன், இந்த ரெண்டு விஷயந்தான். தோக்குறதுன்னு நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் இப்போது சமீபத்தில் ஒரு போஸ்ட்டு பார்த்தேன். அதே கொள்கையை தான் இந்த தத்தாத்திரேயரும் நம்மளுக்கு போதிக்கிறதுக்காக வந்திருக்கார். அவருடைய கூற்றுப்படி பார்த்திங்கன்னா, அவர் வாழ்க்கையில் பார்த்த ஒவ்வொன்றிலிருந்தும் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது பூமாதேவியில் இருந்து நீர், நிலம், காற்று, இப்படி இயற்கை, ஒவ்வொரு மனுஷன், ஒரு திருடன், ஒரு தாசி, இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் கூட நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அது வந்து படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் அதையுமே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பிரம்மா, விஷ்ணு, சிவனோட ஒரு தலையும் தான் இவருக்கும் வந்து மூன்று தலைகளோட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட சங்கு சுதர்சன சக்கரம், அதாவது சங்கும் சக்கரமும், பிரம்மாவோட ஜப மாலை, சிவனோட திரிசூலம், தமருகம், இதெல்லாம் அவர் கையில் வச்சிருந்து கையில் வந்து ஒரு கமண்டலமும் வச்சிட்ருக்கிற மாதிரி அவருடைய உருவம் வந்து அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. எப்போதுமே ஒரு காளை மாடு அவருடைய பின்னாடி இருக்கும். அன்னம் கூட ஒரு சில விக்கிரகங்களில் வைக்கிறாங்க, ஏன்னா அன்னமும் அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. நான்கு வேதங்களும் வந்து நாயோட வடிவா அவரை சுற்றி இருக்கும். மனசு போன போக்கில் எந்த வெளிப்புற அடையாளமும், அதாவது சாமியார் அந்த மாதிரி எந்த வெளிப்புற அடையாளமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் தான் இந்த தத்தாத்திரேயர். ஞான குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கிய இந்த தத்தாத்திரேயருக்கு யாரெல்லாம் குருவாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு வந்து முதல் குரு வந்து பூமி தான் அப்படிங்கிறார். பூமிகிட்டேருந்து நான் பொறுமையை கற்றுக்கிட்டேன், காற்றுக்கிட்ட இருந்து நான் எதிர்கொள்கிற பக்குவத்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. பிரம்மத்தோடு, அதாவது நம்மளுடைய உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும், ஆன்மாவை வந்து பிரம்மத்தோட இணைக்கக்கூடிய ஆகாயமும் என்னுடைய குரு அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய நீரும் தன்னுடைய குரு அப்படிங்கிறாரு. எல்லையற்ற ஆசை வந்து துன்பத்துக்கு காரணமாக அமையும் அப்படின்றத வந்து தன்னுடைய எட்டாவது குருவான புறாக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. பாம்பு, மலைப்பாம்பு கூட இவருக்கு வந்து குருவான். என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, கிடைக்கிறத கொண்டு பிழைச்சிக்கணும், அதாவது அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பிழைச்சிக்கணும்
அப்படின்ற வந்து ஒரு பக்குவத்தை மலைப்பாம்பிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார். நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை கடல்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. 11வது குருவாக வந்து சின்ன ஆசையினால அந்த வெளிச்சத்தை தொட்டு பார்த்துற மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்ட விட்டில் பூச்சியை வந்து தன்னுடைய 11வது குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. தேனையே தேனை மட்டுமே சேகரிச்சுட்டு அப்படியே செத்து மடியக்கூடிய தேனியை நான் என்னுடைய 12வது குருவாக நான் வந்து தத்தெடுத்துக்கிட்டேங்கிறாரு. மோகம் தன்னுடைய ஆசையால் குழியில் விழுந்து இறந்து போகிற யானைகிட்ட இருந்து மோகம் வந்து அதாவது அந்த ஆசை வந்து நம்மளை அழிச்சிரும் அப்படிங்கிறத நான் வந்து யானைக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. தேனோட தேன் கூட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய தேனை மட்டுமே எடுத்து அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி வாழக்கூடிய வேடன் வந்து தன்னுடைய 14வது குரு அப்படின்றாரு. மான் கூட தன்னுடைய மருண்டு போய் அதாவது பயந்து ஓடி போய் தான் இந்த மான் எல்லாமே மாட்டிக்குமா, அதில் இருந்து கூட நம்ம வந்து பயப்படக்கூடாது, நம்ம வந்து எதை பார்த்தும் மறண்டு போகக்கூடாது அப்படின்றத நான் இந்த மான்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு தூண்டில் புழுவுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துடக்கூடிய மீன்கிட்ட இருந்து நான் மீன்கிட்ட இருந்தும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன். எந்த இதில் எந்த ஒரு ஆசைக்காகவும் ஒரு சின்ன அந்நேரம் கிடைக்கக்கூடிய உணவுக்காக நம்மளுடைய உயிரையே துறந்துடக்கூடாது அப்படின்றத மீன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. தான் ஒரு தாசியாக இருந்தாலும் அவள் வந்து பரமன் அவள் பக்தியால் பரமன் கிட்ட அடைஞ்ச ஒரு தாசியும் என்னுடைய குரு தான் அப்படிங்கிறாரு. அதிக உணவுக்கு ஆசைப்படுற குர்ரா அப்படின்ற பறவை வந்து அதிகமாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுனால மாண்டு போகிற ஒரு பறவை அது. ஸோ அது வந்து என்னுடைய 18வது குரு அப்படிங்கிறாரு. சூது கபடம் கள்ளம் எதுவும் இல்லாத குழந்தைகள் தான் வந்து என்னுடைய 19வது குரு அப்படின்னு சொல்கிறாரு. நெல் குத்தக்கூடிய பெண் வந்து அவளுடைய அமைதியால் இவருக்கு ஒரு சில விஷயங்களை போதிக்கிறாங்களா, அதனால் அவங்க வந்து நெல் குத்தக்கூடிய பெண் தன்னுடைய அமைதியால் அவருக்கு வந்து 20வது குருவாக வந்து வர்றாங்களாம். ஒரே ஒரு குறிக்கோளை கொண்டு அரசாளக்கூடிய ஒரு அரசனை தன்னுடைய 21வது குருவாக அவர் வந்து ஏற்றுக்கிறாராம். எதையுமே தனக்குன்னு சேர்த்து வைக்காத பாம்பு அதை வந்து 22வது குருவாக ஏற்றுக்கிறாராம். ஈஸ்வர சக்த தத்துவத்தை ஒரு சிலந்தி வந்து இந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு தன்னுடைய 23வது குருவாக ஒரு சிலந்தியை அவர் சொல்கிறாரு. ஒரு சாதாரண புழு அது வந்து தன்னோட எண்ணத்தால் தன்னையே நான் வந்து பறக்கணும் நான் வந்து உருவெடுக்கணும்னு ஆசைப்பட்டு தன்னையே வந்து ஒரு குளவியாக மாற்றிக்கிட்ட ஒரு புழு தான் வந்து என்னுடைய 24வது குரு அப்படிங்கிறாரு. இந்த 24 குரு மட்டும் இல்லை, நாம் இந்த பூ உலகத்தில் பார்க்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு போதிக்க வந்தது அப்படின்றத இந்த ஞான குரு நமக்கு உணர்த்துறாரு. இந்த தத்துவங்கள் இந்த வாழ்க்கை நியதி நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த தத்தாத்திரேயர் ஒருத்தர் வந்து அழகாக அவ்வளோ அழகாக பஞ்சலோக விக்கிரகத்தை ஒரு தடவை கொண்டு வந்திருந்தார். இந்த பஞ்சலோக விக்கிரகம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். தத்தாத்திரேயோட உருவம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதாவது 6 கரத்தோட 3 தலையோட அதோட ஹஸ்தம் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவரே ஞான வடிவில் இருக்கிறதுனால இவரே வந்து ஏன்னா 3 தெய்வங்களோட மொத்த வடிவமே இவர் தான். அதனால 4 வேதங்களும் வந்து இவரை சுற்றி நாய் வடிவில் சுற்றிக்கிட்டு இருக்குமா. வேதங்களே வந்து நம்ம சொல்லுவோம் சும்மா சும்மா நாய் மாதிரி சுற்றி வர்றாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி 4 வேதங்களே இவருடைய கால்களை சுற்றி வரக்கூடிய அளவுக்கு வந்து ஞான குரு இந்த தத்தாத்திரேயர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட தத்தாத்திரேயரை நாம் வழிபடுறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துன்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து நம்மளுடைய தமிழ் மொழியிலையும் சொல்லாததில்லை, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ற தத்துவத்தை தான் அவர் வந்து நமக்கு மறைமுகமாக போதிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது.
இந்த தத்தாத்திரேயர் இப்போ சமீப காலமாக நிறைய பேர் வந்து பித்தளையிலையும் சரி பஞ்சலோகத்திலையும் கேட்டு வர்றாங்க. அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பித்தளையில் பார்த்தோன்னா தத்தாத்திரேயர் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படி அப்படியே அதெல்லாம் பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பஞ்சலோக விக்கிரகம் ரொம்ப அழகாக முறைப்படி அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்குன்னே தனியாகவே ஒரு கேட்டகரி இருக்குது, அதிலேயே நீங்கள் செக் பண்ணலாம். அல்லது மேலேயே விளக்குக்கடை லாகின்ல உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சாமியோ என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சர்ச்சில் ஆப்ஷனில் கொடுத்தீங்கனாலே அதில் அந்த சம்மந்தப்பட்ட அத்தனையுமே காட்டும். ஸோ நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும், தத்தாத்திரேயரை பற்றி தெரிஞ்சதுக்கும். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து பொறுத்தருளணும். மீண்டும் இதை மாதிரி நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.